சேர்ந்த பெண் இசைக்கலைஞர் ஹெலன் போலக் 288 நாட்கள் பட்டினி போராட்டத்திற்கு பிறகு மரணம் அடைந்துள்ளார். எப்படி இறந்தார் மக்களிசை பாடகர்? துருக்கி அரசு திட்டமிட்டு கொலை செய்ததா? இருபத்தி எட்டு வயதான இசைக்கலைஞர் ஹெலன் போலக் துருக்கியில் பிரபலமான குரூப் யோரம் இசைக்குழுவை அவர் நடத்தி வந்தார். துருக்கியின் நாட்டுப்புற இசையினை அடிப்படையாக கொண்டு இசைக்குழு பல பாடல்களை உருவாக்கியது. அரசுக்கு எதிரான புரட்சிகர கருத்துக்களை பாடி வந்த குரூப் யோரம் இசைக்குழுவை துருக்கி அரசு 2016 ஆண்டு தடை செய்தது. அவரது குழுவில் சிலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து தங்கள் இசைக்குழு மீதான தடையை நீக்கவும் கைது செய்யப்பட்ட சகாக்களை விடுவிக்க கோரியும் பட்டினி போராட்டத்தை துவங்கினார். கடந்த மாதம் ஹெலினின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததை தொடர்ந்து மனித உரிமை ஆர்வலர்கள் குழுவானது துருக்கி அரசிடம் ஹெலினின் போராட்டம் குறித்து பேசியது. ஆனால் ஹெலினின் தனது பட்டினி போராட்டத்தை நிறுத்தாமல் கோரிக்கைகளை பரிசீலிக்க முடியாது என துருக்கி அரசு அதனை மறுத்துவிட்டதாக தெரிகிறது. இதற்கிடையில் கடந்த மார்ச் 11 ஹெலின் வலுக்கட்டாயமாக சிகிச்சைக்காக மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் சிகிச்சைக்கு அவர் ஒத்துழைக்காததால் ஒரே வாரத்தில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். ஹெலின் போலக் கடந்த 288 நாட்களாக பட்டினி போராட்டத்தை மேற்கொண்ட அவர் துருக்கியில் உள்ள இஸ்தான்புலில் நேற்று உயிரிழந்தார். தனது அரசியல் மற்றும் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக நின்ற பெண் மக்களிசை பாடகரும் மக்கள் போராளியான ஹெலின் போலக் எனும் இசை தேவதை நேற்றைய தினம் நம்மிடமிருந்து விடை பெற்று பறந்தது. கலை சாவை மதிப்பதில்லை. உலகில் விடுதலைக்கான இசை இருக்கும் வரை மக்கள் கலைஞர்கள் மரணிப்பதில்லை.